அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/3/2024 சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 14 நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி வரை. இன்று சதய மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:17 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க. அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நம் மாமியார் மருமகள் பிரச்சனை, உறவு சிக்கல், மன அழுத்தம், ஜனவசியம், பண வரவு, வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது. குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தா கூட அதை நிவர்த்தி செய்யப்படுதுங்க. திருமண பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்கே வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரால் சொல்லப்படுது. அந்த வகையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய போகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக வெற்றியும் திருப்தியும் அடையலாம். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் தன்னிச்சையாக பணிபுரிந்து பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் நேர்மையாக வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது. இதனால் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைந்திருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆற்றலுடனும் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இயந்திர கதியில் இயங்கக்கூடியதாக அமையலாம். உங்களது வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் சிறு சிறு விஷயங்கள் நடக்கலாம். சவால்களை சந்தித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது, பணிகள் அதிகமாக காணப்படும். அதற்கு ஏற்றாற்போடி இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வளர்க்க இயலாது. குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடனான உறவில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். எனவே பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சலால் பாதிப்பு காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. சிறிய விஷயங்களுக்கு கூட எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். மனதில் சமநிலையோடு இருப்பது நல்லது. இனிய இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் அடையலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடினமாக காணப்படுகிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை திறமையாக கையாண்டு குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் வேறுபாட்டை வெளிப்படுத்துவீர்கள். உரையாடலின் போது அதிக கவனம் தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் காரணத்தால் பணம் செலவாகலாம். இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சுமையாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி, இருமல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் இன்று ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த பலன் கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். இதன் மூலமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரத்தன்மை காணப்படலாம். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் காரணமாக சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப் போகிறது. நிறைய வாய்ப்புகள் காணப்படலாம். இன்றைய நாளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருப்தி நிறைந்து காணப்படும்.
பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவீர்கள். கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து உங்களது முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் திருப்தியான உணர்வு இன்று உணர்வீர்கள். இருவரும் தரமான நேரத்தை இணைந்து செலவு செய்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீரானதாக இருக்கும். குடும்ப நலனிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமாகவும் வலிமையாகவும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது மனதில் அவநம்பிக்கை உணர்வு காணப்படலாம். இந்த போக்கை நீங்கள் சமாளிக்க வேண்டும். கடுமையான சூழ்நிலை காரணமாக சுமையான நாளாக உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கவனமாக பணியாற்ற வேண்டும். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி சாத்தியப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் ஆரோக்கியமான உறவு முறை காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் காரணமாக பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல், முதுகு வலி மற்றும் கால் வலி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான சூழ்நிலை காணப்படலாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது முயற்சி மற்றும் சிறப்பான திட்டமிடுவதன் மூலமாக இலக்குகளை அடையலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். சிறந்த பலனை காண நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று புரிந்துணர்வு தவறான காரணத்துக்காக துணையுடன் பிரச்சனை ஏற்படலாம். இருவரும் ஒருவர் கருத்தை மற்றவர் புரிந்து கொள்ள தவறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படலாம். எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும். உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தோல் வலியால் பாதிக்கப்படலாம். அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது சிறப்பானது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வருத்தத்துடன் காணப்படும் நாளாக அமையலாம். உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் இருப்பதால் அமைதியாக இருப்பது நல்லது. இன்று சமாளித்து அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பானது. பணியை பொறுத்தவரை சவாலான பணிகள் காணப்படுவதால் ஓய்வெடுக்க நேரம் இருக்காது. எனவே திட்டமிட்டு உங்களது பணிகளை ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும் போது உணர்ச்சி வசப்படுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் உருவாக இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறனில் திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உங்களது திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படுகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படுகிறது. இன்று உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது. ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிப்பீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான சூழ்நிலையை சமாளிக்க பொறுமை மிகவும் அவசியம். எந்தவித இழப்பும் ஏற்படாத வகையில் திட்டமிட வேண்டும். உறுதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. உங்களது செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம். இது மிகுந்த கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். மகிழ்ச்சியை தக்கவைக்க துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்க இயலாது. என்றாலும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நேர்மறை கண்ணோட்டம் மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். பணிகளில் தாமதங்களை சந்திப்பீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும் போது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் உருவாக இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படாது. செலவுகள் அதிகமாக இருக்கும். பணத்தை சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம்.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்க காண்பீர்கள். இலக்குகளை நம்பிக்கையுடன் அமைத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் நல்ல உறவை பராமரிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான நாளாக இன்று உணர்வீர்கள். துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக இருக்கும். இன்று அதிர்ஷ்டம் காரணமாக சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.